வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் சுகமானது எபிசோட் 130. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 130 இன் ஹோம். ஆதி பார்வை கூட்டிகிட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. எஹிலாமா கால் வரவே அவங்களும் ரூமுக்கு போகிறாங்க. சௌமியா கோபம் வந்து சோஃபாவில் சிட் பண்ணுறான். இன் ஏபி ரூம் பாரு ஆதியோட ஷர்ட்டை சரி பண்ணிவிட்டு, மாமா நான் வேணா வரல, வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்களாம் வெளியே போயிட்டு வாங்களே. ஆதி, நீ இல்லாமலாம் என்னால் போக முடியாது, வேணா ஷாம்ஸ் வந்து அருணேஷ்வர் போயிட்டு வரட்டும். பாரு, ஆனால் சௌமியாவுக்கு நீங்கள் கம்பெனி கொடுக்கணும் தானே, அதனால தான் சொல்கிறேன். ஆதி, அம்மா என்னை டென்ஷன் படுத்தாத, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுத்துக்கோ, ஒழுங்காக ரெஸ்டடு. பாரு, சரி சரி கோவப்பட வேண்டாம், நான் போய் அத்தையை பாட்டு வரேன். ஆதி, மாமியார் மேலே உனக்கு ஓவர் லவ்ஸ் தான், சரி போயிட்டு வா. பாரு, கிண்டல் பண்ணாதீங்க மாமா, லைட்டாக ஒரு செக்ஸில் அடிச்சுட்டு போகிறான். ஆதி சிரிச்சிட்டு போய் ஃப்ரெஷ் ஆகுறாரு. பாரு அகிலா ரூமுக்கு போகிறான். அங்கே அகிலாமா ஃபோன் பேசிகிட்ருக்காங்க. புருஷ் பாருவை பார்த்துட்டு, ஹாய் மருமகளே வாடா உள்ளவா, ஏன் அங்கேயே நிற்கிறேன். பாரு ஸ்மைலோடு உள்ளே போகிறான். அகிலாமா 2 மினிட்ஸ்னு கை காமிக்கிறாங்க. பாரு ஸ்மைல் பண்ணிட்டு சோஃபாவில் சிட் பண்ணிக்கிறான். பாரு அகிலாமா ரூமுக்கு போகிறத கீழேருந்து சௌமியை பார்க்குறான். ஸோ அவள் இது ஒரு சான்ஸுக்கு ஆதி ரூமுக்கு போகிறான். ஆதி அப்போ அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து லேப்டாப் எடுக்கிறாரு. கரெக்டாக சௌமியா உள்ளே என்ட்ரி ஆகிறா. இன் அகிலாமா ரூம். அகிலாமா கால் பேசி முடிச்சுட்டு வந்து பாருகிட்ட சிட் பண்ணுறாங்க. புருஷ் ரெண்டு பேரும் பேசிகிட்ருங்க, எனக்கு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாரு. அகிலா, சொல்லு பார்வதி, என்னாச்சு, என்ன தேடி வந்திருக்கேன். பாரு, ஒரு விஷயம் கேட்க வந்தாத்த. அகிலா, என்ன தைக்கும் சொல்லிடாமா. பாரு, அது அத்தை நாளைக்கு நான் தலை கூத்துற நாள், அப்புறம் இங்கே எப்படி நடந்துக்கணும்னு. அகிலா, இங்கே நான் அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன்டா, ஆனால் நான் பூஜைக்கு கிச்சனுக்கு போக மாட்டேன், நீயும் அதே மாதிரி இருந்துக்கோ, இல்லைனாலும் நோ இஷ்யூ. பாரு, நான் பார்த்துக்குறத்த. அகிலா, ஹாம் பார்வதி, நெக்ஸ்ட் வீக் ரிசப்ஷன், அப்புறம் ஹனிமூனுக்கு எங்கே போகிறதா பிளான். பாரு, ஹனிமூனெல்லாம் வேணாம் அத்த, மாமாவுக்கு ஒர்க் இருக்கும், ஸோ வேண்டாம். அகிலா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி, உன்ட்டு நான் ப்ளேஸ் தான் கேட்டேன். பாரு பயந்துட்டு ஒரு ப்ளேஸை சொல்லி போகலான்னு மாமா சொன்னார். அகிலா சிரிச்சிட்டு, சரி சரி பயப்படாத. பாரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, அத்தை பாட்டிகிட்ட பேசிட்டீங்களா. அகிலா, இல்லடா, ஈவினிங் தான் எல்லோரும் ஒன்றா பேசி சம்மதிக்க வைக்கலாம், கவலைப்படாத, நீ போய் இப்போ ரெஸ்டடு. பாரு சரி நிலந்து ரூமுக்கு போகிறான். அகிலா மைண்ட் வைஸ், ஸோ ஸ்வீட், இப்படி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், ஸ்மைல் பண்ணிட்டு போய் அவங்களும் லேப் எடுக்கிறாங்க. பேரல் சீனின் ஆதி பரு ரூம். சௌமியா டோர் ஃபிட்ட நின்று ஆதி சைட் அடிக்கிறான். ஆதி பிஸியாக லேப்ல என்னமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சௌமியா ஒரு 2 மினிட்ஸ் சைட் அடிக்கிறான். அப்புறம் கேஷ்லாம் ஆதின்னு கூப்பிட்றான். ஆதி, ஹாய் சௌமியா, என்ன ரூம் வரைக்கும் உள்ளவா. சௌமியா வந்து ஆதி பக்கத்தில் சிட் பண்ணுறான். ஆதி தான் கேஷ்ல தான் எடுத்துக்கிறாரு. சௌமியா, என்ன ஆதி, எப்போ பார் ஒர்க் தானே உனக்கு. ஆதி, அதனால தான் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், சரி என்ன கேட்க வந்த சொல்லு. சௌமியா சுற்றி பார்க்குறா, பார்லின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான்னு ஆதிக்கு புரிய வைக்கிறான். ஆதி, பார்வதி அம்மா ரூமுக்கு போயிருக்கா, என்னவோ தயங்காமல் கேளு. சௌமியா, எதுக்காக நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட. ஆதி சிரிச்சிட்டு, இது என்ன கேள்வி சௌமியா, அம்மா ஆசைப்பட்டாங்க, அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணும், மேரேஜ் லைஃபும் நம்மளோட கம்ப்ளீட் லைஃப்பில் ஒரு பார்ட் தானே. சௌமியா, அதுக்குள்ள ஆதி, என் மேரேஜ் லைஃப் நீ பார்த்தது தானே, அதனால தான் கேட்டேன். ஆதி, சௌமியா நீ மேரேஜ் பண்ணித்தோ அம்மாக்காக, அவங்க பார்த்த மாப்பிள்ளை நீ மல்டி மில்லியனர் பண்ணிக்கிட்ட, நீ விருப்பப்பட்டு பண்ணல, ஸோ லைஃப் இப்படி ஆச்சு, ஆனால் என்னோடது அப்படி இல்லை. சௌமியா, என்ன இருந்தாலும் ஆன்டி பார்த்த பொண்ணு தானே. ஆதி, ஹே, நீ எங்கள் ப்ரெஸ் மீட்டை பார்க்கலையா, நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன், 5 இயர்ஸ் ஆஃப் லவ். சௌமியா ஷாக்கா, அப்போ லாஸ்ட் டைம் நான் வந்தபோது நீ லவ் பண்ணிகிட்டு இருந்தியா. ஆதி, ஆமாம், இதில் என்ன டவுட் உனக்கு. சௌமியா எதுவும் பேசாமல் யோசிக்கிறா. ஆதி ஒர்க் பார்க்குறாரு. அப்போ மாமான்னு கூப்பிட்டு உள்ளே வர பாரு. அவளுக்கு சௌமியா பார்க்கும் ஷாக்கு, ஒரு சண்டை அப்படி நிற்கிறான். சௌமியா ரூம்குள்ளே வரும்போது டோரை நக்கணும்னு மெனஸ் இல்லையா. ஆதி கோவம் வருது, என்னமோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே பாரு,
எங்கள் ரூம்குள்ளே வர நான் டோர் நாக் பண்ண தேவையில்லை. உங்கள் ரூம்குள்ளே நான் வந்திருந்தால் நீங்கள் இந்த குவஸ்டினை கேட்டிருக்கலாம். பார்த்து பேசுங்க, எல்லா நேரமும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஆமாம், உங்களுக்கு எங்கள் ரூமில் என்ன வேலை? சௌமியா ஆதிப்பார் ஒய்ஃப் என்கிட்ட எப்படிலாம் பேசுகிறான்னு. ஆதி, சௌமியா அவன் ஒய்ஃப், எங்கள் ரூமில் நீ இருக்க. அப்போ அவன் என்ன வேணால் குவஸ்டின் பண்ணுவான், நீ ஆன்சர் பண்ணணும். நீ தான் தேவையில்லாமல் ஃபஸ்ட்டு பேசின, ஸோ நீ ஆன்சர் பண்ணணும். சௌமியா பார்வை பார்த்து முறைக்கிறான். பாரு மாமா, என்ன ஒர்க் உங்களுக்கு? லேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்க, ரெஸ்ட் எடுங்க பார்க்கலாம். ஆதி ஷோரமும் லேப்பை ஷட் டவுன் பண்ணுறாரு. ஆதி, ஆ சௌமியா, நம்ம ஈவினிங் பேசிக்கலாம். அப்புறம் இனி ரூமுக்கெல்லாம் வராத, இது எனக்கு என் ஒய்ஃப்க்கு இருக்க ப்ரைவேட் பிளேஸ். சௌமியா ஓகே ஆதி, வெளியே போகிறா. பாரு வெளியே போனது டோரை லாக் பண்ணுறா. சௌமியா இனிமேல் அசிங்கப்படுத்துறையில பார்வதி, நான் ஆதிட்டிருந்து பிரித்து காமிக்கிறேன். அதுக்காக நான் என்ன வரத்துக்கும் கூட நான் யோசிக்க மாட்டேன். சீக்கிரம் காட்டுறோம் நான் யாருன்னு. பார்வதி உன் ஆதிட்டு அடி வாங்கி வைக்கிறேன் பாருன்னு இவள் ஸ்மெல் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறான். இன் ஏபி ரூம். பாரு மாமா நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீங்கள் படுங்க. ஆதி தலையாட்ட பாரு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஆதி பெட்டில் படுத்துருக்காரு. பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அவர் செக்ஸில் தலை வச்சு படுத்துக்கிறான். ஆதி பாரு ஹிப்பை சுற்றி கை போட்டு அவள் இன்னும் க்ளோஸாக படுக்க வச்சுக்கிறாரு. பாரு அவரை ஃபேஸ் நிமிந்து பார்க்குறான். ஆதி என்னென்னு ஐப்ரோ ரைஸ் பண்ணி கேட்குறாரு. பாரு நான் சௌமியா கூட பேசுகிறது தப்புன்னு சொல்லலை. நம்ம ரூமில் வேண்டாம், ஹாலில் பேசுங்க, கார்டனில் பேசுங்க, ஆனால் ரூமில் வேண்டாம். ஆதி புரியுதமும் சௌமியாவே தான் வந்தா, எப்படி வெளியே போன்னு சொல்கிறதுன்னு தெரில, அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன். பாரு இட்ஸ் ஓகே, ஐ நோ யூ, இனிமேல் வேண்டாம் சரியா? ஆதி என் பொண்டாட்டியோட கட்டளைப்படியே நடக்கும். ஆமாம் அம்மாட்ட பேச போனேன், என்ன பேசுனீங்க? பாரு மாமியார் மருமகள் ஆயிரம் பேசும், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஆதி பாரோ டைட்டை ஹக் பண்ணி அவன் நோஸை பைட் பண்ணி, எனக்கு எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தெரியுமே. அவள் ஹிப் சரிக்குள்ள கை விட்டு அவள் ஸ்டமக்கு வருடுறாரு. பாரு ஆ மாமா கூஸ்து, வேண்டாம் விடுங்க, ஒரு 1 வீக் எதுவும் வேண்டாம், என் சென்னையில் நான் சொல்கிறேன். ஆதி அப்படிவா வலிக்கி? பாரு அத்தை எங்கே ஹனிமூன் போகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் பாட்டியை சம்மதிக்க வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆதி அவ்வளோதானா, அந்த பிளேஸ் தானே சொன்னேன்? பாரு ஆமாம் அந்த பிளேஸ் தான் சொன்னேன், ஆனால் நம்ம மறு வீட்டுக்கு எப்போ போவோம்? ஹால் சேர போகணும். ஆதி ஃபஸ்ட்டு உனக்கு இருக்க டயர்னஸ்லாம் போகட்டும், அப்புறம் போகலாம் சரியா? பாரு சரின்னு தலையாட்டிட்டு, மாமா சாரி மாமா, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும், ஆனால் நான் இப்போ எதுவும் வேண்டான்னு சொல்கிறேன். ஆதி ஹே அம்மோ, செக்ஸ் இஸ் நாட் ஓன்லி லைஃப், இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். உன்னோட ஹெல்த் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, நீ கம்முனே ரெஸ்டடு, நம்ம ஃப்ரெண்டும் தானே, ஸோ எல்லாம் புரிஞ்சுக்குவேன், கண்ணை முடிப்படி பார்க்கலாம். பாரு இடமும் பேச வரான். ஆதி ஒரு மவுத்தில் லைட்டாக அடிச்சுட்டு கண்ணை மூடுன்னு மிரட்டுறாரு. பாரு ஆதி ஹக் பண்ணி படுத்துக்கிறான். ஆதி தட்டி கொடுத்து உடம்பெல்லாம் பிடிச்சு விடுறாரு. பாரு நிம்மதியாக தூங்குறான். தொடரும். That I'm invincible, nobody gonna bring me down. Here we go. சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க் யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.